ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் இஷ்யூ 5 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காமிக்கு போட்டுடலாம். ஸோ சீக்ரெட் வார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போடுறேன், ஏன்னா இப்போதைக்கு இதை போட்டுக்கலாம். ஸோ சீக்ரெட் வார்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி அதே மாதிரி ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா அதுக்கான ரீசனை மறக்காமல் கீழே போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது காமிக் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த இஷ்யூவில் போகலாம். நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயங்கரமாக கோவப்படுவேன். என்னோடய கோவத்தை என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னை சுற்றி இருக்க உலகம் மொத்தமாக மாற ஆரம்பிக்கும். நான் கோவப்பட்டேனா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் எனக்கே தெரியாது. சில நேரத்தில் நான் கோவத்தில் கத்துவேன், சில நேரத்தில் நான் கதறுவேன், சில நேரத்தில் எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நான் ஒவ்வொரு தடவை கோவப்படும் போது எனக்கு வித்தியாசமான ஒரு சில ஃபீலிங் வரும். ஒரு சில நாட்களில் நான் கோவப்பட்டு என்னோடய கோவம் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா என்னோடய லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வலிக்கிற அளவுக்கு நான் கோவப்பட்டிருக்கேன். அதே சமயம் நான் கோவப்படும் போது உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி நடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது பல மணி நேரம் கழிச்சும் அந்த நடுக்கம் நிற்காமலே இருக்கும். நான் ஒவ்வொரு தடவை கோஸ்ட் ரைடராக மாறும்போதும் இதே மாதிரி ஃபீலிங்குள்ளே தான் நான் போகிறேன். ஒவ்வொரு தடவை கோஸ்ட் ரைடராக மாறும்போதும் என் உடம்பெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது. என் உடம்பு ஏன் கண்ட்ரோல் இல்லை, நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்குது, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் போகுது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் தான் இருக்கேன். ஆனால் எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நரி ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவை கோஸ்ட் ரைடராக மாறும்போதும் கோஸ்ட் ரைடர் என்னை பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வருது. ஏன்னா நரி உங்களை பிடிச்சதுன்னா ரத்தமும் சதையமாக இருக்க உங்கள் உடம்பை கிழிச்சு உங்களுக்கு எவ்வளோ வலி இருந்தாலும் சரி அதை பற்றி அது கவலைப்படாது, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கும் கிட்டத்தட்ட கோஸ்ட் ரைடராக மாறும்போது அப்படி தான். எனக்கு எவ்வளோ வலி வந்தாலும் கோஸ்ட் ரைடர் அதை கண்டுக்கவே மாட்டான். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கோஸ்ட் ரைடராக மாறும்போது எனக்குள்ளே இருக்க இந்த வேர்டான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவன் வெளியில் கொண்டு வரான். இப்போ இதில் யார் நல்லவங்க, எல்லா ஃபீலிங்ஸையுமே கட்டுப்படுத்தி வச்சிருக்க ஜானி பிளேஸா, இதில் எல்லாத்தையுமே இப்படி வெளியில் கொண்டு வர கோஸ்ட் ரைடரா, இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எனக்கு இதில் சத்தியமாக வித்தியாசம் தெரியல. ஆனால் என்னால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், என் லைஃப்பில் ஏற்படுற எல்லா மாற்றங்களுக்கும் எல்லா மோசமான முடிவுகளுக்கும் கோஸ்ட் ரைடர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஜானி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னொரு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தப்பு போட பார்ப்போம். அதே மாதிரி கூட நான் இப்போ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பேஸ் கிட்ட கோஸ்ட் ரைடர் ஒரு விதமாக நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கும், நீ இந்த வழியில் போறியா இல்லை சாவறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். நம்ம ஜானி பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பைக் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடர் சொன்ன இடம் தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்ஸ் பேக் போன் ரேலி அப்படின்ற ஒரு இடம். ஸோ ஏகப்பட்ட பைக் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நின்றுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பிளேஸ் மாதிரி ரைடர்ஸ் தான். ஸோ ரைடர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. ஜானி பிளேஸ்க்கே வித்தியாசமாக இருக்குது, இது என்ன இடம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் பாருங்களேன், அந்த இடத்துல டாக்டர் டூம் இருக்கிறான். ஸோ இந்த இடத்துக்கு டாக்டர் டூம் ஏன் வந்தான் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ போக போக அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜானி பிளேஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த உலகத்திலே இந்த ஒரு இடம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்க ஒரு இடமா சொல்லப்படுது. நம்ம உலகத்துக்கும் இது வேறு ஒரு உலகத்துக்கும் போகிற ஒரு பாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெஜிஷியன் இருக்கா, அந்த மெஜிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு பொண்ணு பிடிச்சி வச்சிருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கா, நீ எதுக்காக என்ன கோஸ்ட் ரைடரை ஃபாலோ பண்ண சொன்ன, எதுக்காக கோஸ்ட் ரைடரை நான் ஹெல்ப் பண்ணணும், நீ கோஸ்ட் ரைடரோட சேர்ந்து என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மெஜிஷியன் கிட்ட கேட்க ஆரம்பிக்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்புக்காக மட்டும் தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அதாவது அவனோட பேர் தான் ஜெப், அண்ட் அவனுக்கு என்ன தோணுதோ அவன் அதை தான் பண்ணுவானே தவிர அவன் கோஸ்ட் ரைடருக்காகவும் இல்லை வேற யாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் கோஸ்ட் ரைடருக்கு சப்போர்ட் பண்ண இங்கே வரல, அதே சமயம் கோஸ்ட் ரைடருக்கு அகேன்ஸ்டாகவும் நான் இங்கே எதுவுமே பண்ணலை. ஏன்னா கோஸ்ட் ரைடர் ஒரு பேலன்ஸை வச்சிருக்கான், அந்த பேலன்ஸை நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெப் சொல்ல, உடனே அந்த பொண்ணு வந்துட்டு பேலன்ஸாக எந்த மாதிரி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இருக்க பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். உடனே அங்கே ஏகப்பட்ட காக்கா வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொத்த ஆரம்பிச்சிருது. அண்ட் நம்ம ஜெப் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ சாகுற வரைக்கும் உன்னோட சதையை அதுங்க கொத்தி கொத்தி நீ எலும்பாகிற வரைக்கும் நான் கொத்தணும்னு நினச்சா கூட அதுங்க கொத்தும், ஆனால் நான் அதை பண்ண போகிறதில்ல, ஏன்னா உனக்கு இதை விட முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. ஆனால் நீ ஒரு தப்பான மெஜிஷியன்ட்டை வம்பு வச்சுக்கிட்ட, அதை உனக்கு புரிய வச்சே ஆகணும் இல்லை அப்படின்னு சொல்லி டேலியா வேரோட் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா அவளோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக அவங்க ரிவீலே பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜெப் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இதை விட முக்கியமான வேலைலாம் இருக்குது, அந்த வேலையை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டப்புன்னு ஜெப்போட மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட இருக்க எஃபிஐ ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இரும்பு ராடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிடறான். அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறா, நீ உனக்கு சண்டையை போட தெரியாதுன்னு நினச்சா பரவாயில்ல நீ சண்டைலாம் போடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த எஃபிஐ ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டீமனாக மாறுறான்.
கூடையே இருந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் டீமானா மாறி இருக்கான். ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க, அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஜானி பேஸ் இருக்க இடத்த காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல அங்கே இருக்க எல்லாருமே ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பேஸ் சொல்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரேஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மறையிறப்ப இந்த ரேஸ் ஆரம்பிக்கும், அதுக்கான சிக்னல் அந்த சூரியன் மறைகிறது தான். ஸோ சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு எப்போ வருதோ அப்போ இந்த ரேஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட மூன் நைட் டாக்டர் டூம் ரைனோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வூல்வரின் மேன் திங் இப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆக்சுவலாக எல்சா பிளட்ஸ்டோன் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது யார், நிக்ஃபியூரியா? இல்லை பார்க்கறதுக்கு நிக்ஃபியூரி மாதிரி இருக்கான், ஆனால் எனக்கு ஃபீல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டிராகுலா இருக்கா, டிராகுலா இருந்தால் இவனோட பரம எதிரி இருக்கணும். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா பிளேடுமே இருக்கிறான். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் இருக்காங்க. ஸோ வித்தியாசமான ரேஸ், ஏன்னா இத்தனை பேர் நீங்கள் ஒரே நேரத்தில் அதுவும் பைக் ரேஸுக்காக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். ஸோ எதுக்காக இங்கே இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டாக்டர் டூம்லேருந்து பிளேடு டிராகுலாலேருந்து எதுக்கு இத்தனை பேர் இந்த ரேஸுக்கு கலந்துருக்காங்க அப்படின்னா இந்த ரேஸிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸ் அப்படின்னா இந்த ரேஸில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரேஸோட இறுதியில் நீங்கள் அந்த டெவிலையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டெவில் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ, உங்களுக்கு என்ன ஒரு விஷ் வேணுமோ அந்த விஷயம் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவில் அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ லிட்ரலி நீங்கள் இந்த ரேஸை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்கலாம். ஸோ லைஃப்பில் ஒரு சான்ஸ் தான் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன வேணுமோ கேட்கலாம், அதை அந்த டெவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பரிசாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த டெவில் ரேஸோட மறுபக்கத்தில் அந்த மறு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அந்த டெவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுறாங்க. ஸோ ஒரு ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அதோட முகம் தெரியாமல் ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் ரேஸ் ஆரம்பிக்க நம்ம புல்சை, கிரேவன், டூம் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜானி பேஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு சில பேர் இந்த ரேஸ் மூலிமா அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்னாலையும் அவங்களோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்க பண்ண தப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் கடவுளையும் சரி டீமானியும் சரி சண்டை போடுறதுக்கு பயப்படக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூணு நைட்டை முக்கியமாக ரெஃபர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ரேஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி, ஸோ ரேஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேர் தான். ஸோ பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ரேஸுக்காக ஆள் அழுக்கு ஒருத்தன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிச்சிடாங்க. ஸோ முக்கியமாக நம்ம டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஆரம்பித்ததுமே கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொலை பண்ணி எப்படியாச்சும் நீங்கள் முன்னாடி வந்துக்கலாம் அவ்வளோதான், ஆனால் நீங்கள் ரேஸில் முன்னாடி வந்துருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரே ஒரு ரூல். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜானி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் ஏன் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா இந்த ரேஸோட எண்டில் இருக்க அந்த டெவில் கேட்குற அந்த டெவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரம் வேணும்னாலும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதுக்காகலாம் நம்ம ஜானி பேஸ் கலந்துக்கலையாம். இந்த ரேஸில் இந்த ரேஸுக்கு அந்த எண்ணுக்கு போகிற வரைக்கும் நடுவில் நடக்கிற சண்டை இருக்குல்ல, ஸோ இந்த சண்டையில் நம்ம ஜானி பேஸுக்கு தேவையான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சண்டை போட்டு நிறைய பேர் அங்கேயே இறந்து போயிடறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் ஆனால் இந்த சண்டையில் நான் எதை தேடுறனோ அதுக்கான ஆன்சர் கிடைக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம பரம எதிரியான டிராகுலாவும் பிளேடும் இங்கேயுமே வந்து பைக்கில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கேயா ஜெயிப்பீங்களான்னு பார்த்தா இங்கே ரெண்டு பேர் தான் முட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம எல்சா பிளஸ் ஸ்டோன் தான் நினைக்கிறேன், பட் ஆனால் வித்தியாசமாக இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நைட் வேகமாக பறந்து வந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஆள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டியில் ரேஸ் போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கோஸ்ட் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னா பிளாக் விடோ இங்கே வந்ததுக்கான காரணம் மேபி அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் தரணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதே சமயம் மூன் நைட் இங்கே வந்ததுக்கான காரணம் மேபி ரொம்ப மோசமானவங்க இந்த ரேஸில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கூட வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச முகங்கள் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, உதாரணத்துக்கு ஊழ்வரின கூட சொல்லலாம். ஆனால் இவங்க யாருமே எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நேரங்கள் வரும்போது இவங்க யாருமே என் கூட இல்லை, அப்படி இருக்கும்போது இவங்களை மட்டும் நான் ஏன் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊழ்வரின ஓவர்டேக் பண்ணி நம்ம ஜானி பேஸ் போகிறாரு. நம்ம ஊழ்வரின் பிளேஸ் நீ ஆகுது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பட் ஆனால் நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் என்ன கண்டது கூட இல்லை. ஸோ நம்ம ஜானி பிளேஸ் ரொம்ப வேகமாக முன்னாடி போயிட்டு இருக்க ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிளாக்காக ஷேடோ மாதிரி, அதாவது நிழல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உருவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிருகமாக மாதிரி நம்ம ஜானி பிளேஸை பிடிக்க ஆரம்பிக்குது. பட் ஆனால் நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதை தாண்டி போனால் நம்ம ஜானி பிளேஸுக்கு முன்னாடியே அங்கே ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ அவங்கள ரோட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சுற்றி நடக்குது எல்லாமே ரொம்பவே சூப்பர் வேடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ஜானி பேஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே சைடில் பைக் இறக்கி திரும்ப மேலே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன காட்டுறாங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா காட்டுறாங்க. ஸோ அப்படியே தலைகீழே வந்து பார்த்தீங்கன்னா பைக் மேலே போய் திரும்ப கீழே இறங்கி வர மாதிரி ஒரு ஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் இந்த ஷாட்டை பார்த்ததுமே எனக்கு பெஸ்ட் சர்க்கிளில் வேறு எக்லிப்ஸ் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட அப்படியே அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஆனால் இங்கே நடக்கிறதுலாம் வேறு தான். ஸோ நம்ம ஜானி பேஸ் என்ன சொல்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் முடிச்சு கீழே இறங்கி வந்துடுறாரு. ஸோ கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஜானி பேஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா
இந்த இடத்துல நடக்கிற ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸுக்காகவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஸ் போயிட்டு இருக்கும்போது கடந்த நாலு இஷ்யூவாக நம்ம ஜானி பிரிஸ் என்னெல்லாம் பண்ணார். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்தார், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த காட்டு பகுதி இருக்க அந்த ரோட்டுக்குள்ளே போனார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேக் ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் ஃபர்ஸ்ட் இஷ்யூவில். ஸோ இந்த மாதிரி இந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம ஜானி பிரிஸ் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜானி பிரிஸுக்கு முக்கியமாக இந்த இடத்துல புரிகிறது என்ன அப்படின்னா, இந்த ரேஸில் அவங்க ஆள் திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஆள் திரட்டுறாங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணவங்க தான். ஸோ பிளாக் விடோவாக இருக்கட்டும், கோஸ்ட் ரைடாக இருக்கட்டும், ஊழ்வரினாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்லுக்கு தான் போகிறாங்க. ஸோ இவங்க சாகுற வரைக்கும் மெப்பிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்வைக்கிறாரு. ஸோ அதுக்காக எல்லாருமே ஒரே டெத் ட்ராப்புக்குள்ள கொண்டு வந்து எல்லோரும் இங்கேயே கொண்டுட்டால் வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சணும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பிளேஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஜானி பிளேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிபட்டு அவரோட பின்னன் தலையில் இருக்க அந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது. ஸோ அந்த தையல் இருந்து ரொம்ப வினோதமான அருவறுப்பான ஒரு கிரியேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. ஸோ ஏகப்பட்ட கண்ணும் இருக்குது, அதே மாதிரி அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு பூரா மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் இந்த பக்கம் அடிபட்டு கிடக்க இன்னொரு பக்கம் நம்ம வோல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம வோல்வரின் நம்ம ஜானியை பார்த்ததுமே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பாரு. பட் ஆனால் நம்ம ஜானி பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் போயிடுவார். ஸோ இப்போ நம்ம வோல்வரின் என்ன பண்ணுறது அப்படின்னா உடனே கை நீட்டி பிளேஸ் என் கூடவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பிளேஸ்க்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஜானி பிளேஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பைக்கில் ஏற்றிட்டு போகிறாரு. ஸோ நம்ம ஜானி பிளேஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரேஸை நீ நிறுத்தியே ஆகணும், நீ எதுக்காக வந்திருப்பி அதை பற்றின கவலையெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. நீ உன் பாவத்தை போக்குறதுக்காக வந்திருக்கலாம், இதுக்கப்புறம் நீ பாவம் என்ன சொல்கிறது இந்த மன்னிப்புன்னு கேட்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கலாம், நீ எதுக்காக வேணால் வந்திருக்கலாம், ஆனால் இந்த ரேஸை நம்ம உடனே நிறுத்தி ஆகணும், இல்லைனா ஏகப்பட்ட பேர் செத்துருவாங்க. இது ரேஸே கிடையாது, அதுதான் உண்மை. இந்த ரோடை முதல்ல நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஜானி பிளே சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம வூல்வரின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பைக்கை ரொம்ப வேகமாக ஓட்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தானாகவே பிளாக் ஆகுது. ஸோ பிளாக் ஆகுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிம்பியாட்ஸ் மாதிரி இருக்க ஒரு விதமான கிரியேச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுவீங்க. நம்ம வூல்வரின் உடனே ஜானி ஒரு செகண்ட் இரு அப்படின்னு சொல்லி ஜானி பிளேஸும் வூல்வரினும் பைக்கை விட்டு எகிறாங்க. ஸோ எகிரும்போது நம்ம வூல்வரின் பைக் எப்படி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டுறாரு ஃபியூல் டேங்க்கில். ஸோ அந்த ஃபியூல் டேங்க்கில் கோடு விழுந்ததுனால அது ஸ்ட்ரைட்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர்ஸ் மேலே போய் மோதி திடீர்னு பஸ்ட் அவுட் ஆகி அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எரிக்க ஆரம்பிச்சிருது. ஜானி பார்த்தல, நான் அப்படியே வேற லெவலில் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு திரும்பி பார்க்க, ஜானி ஜானி காணாம போயிட்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ நாய் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ பின்னாடி திரும்பி பார்த்தா ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே அமைக்கி பிடிச்சி கொள்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் போயிட்டு இருக்க தூரத்தில் திரும்ப அந்த டெவலை காட்டுறாங்க. ஜானி ஜானி ஜானி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலான்னு நான் நினச்சேன், ஆனால் நீ அதை வேணான்னு சொல்லிட்ட, நீ அதை வேணான்னு ஒதுக்கிட்டு வெளியில் வந்துட்ட. இப்போ நீ கேட்ட மாதிரியே ஒரு கேட்ட வாழ்க்கையை கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீ இந்த வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வர்ற. இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை கொள்றது தவிர எனக்கு வேற வழி கிடையாது. ஜானி, நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பிளாக் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேராக இருக்காரு. ஸோ பிளாக் ஹார்ட் யார் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம மெபிஸ்டோவோட பையன். ஸோ மெபிஸ்டோ யார் அப்படின்னா ஹெல்ல ரூல் பண்ணுற லூசிஃபர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மெபிஸ்டோவோட இன்னொரு பேர் தான் லூசிஃபர் டெக்னிக்கலி. ஸோ பிளாக் ஹார்ட்டுக்கு ரொம்பவே பவர்ஸ் அதிகம், கிட்டத்தட்ட இமோட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம இஷ்யூ ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோஸ்ட் ரைடர் ஒரு ஃபேக் ரியாலிட்டிக்குள்ளே இருப்பான்ல, ஸோ அந்த ரியாலிட்டிக்குள்ளே நம்ம கோஸ்ட் ரைடரை போட்டது பிளாக் ஹார்ட் தான். ஸோ அதுக்கப்புறமா இந்த கோஸ்ட் ரைடர் உள்ளே போனதுனால நம்ம பிளாக் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஈவில் மேஜிக்கும் வெளியில் விட்டுட்டான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவுன்லேயும் இந்த மாதிரி ரொம்ப மோசமான மர்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரேஸ் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கோஸ்ட் ரைடர் அதாவது நம்ம ஜானி பிளேஸ் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கோஸ்ட் ரைடரா இப்படி தான் அடிபட்டு சாவேன் அப்படின்னா, சரி அடிபட்டு செத்து போடா, அதுவும் நீ பிடிச்ச மாதிரியே நான் வைக்கிறேனே அப்படின்னு சொல்லி பைக் ரேஸோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ட் வச்சிருக்கான். ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரேஸில் ஜெயிக்கக்கூடாது, பைக் ரேஸில் கலந்துக்கூடாது, ரோடை மூடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு விதமான புரட்சியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது பிடிக்காமல் பிளாக் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை போடுறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை ஜானி, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இத்தனை நாளாக ஜானி பிளேஸ் கஷ்டப்பட்டது காரணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ட் தான் காரணம். ஸோ இப்போதைக்கு பிளாக் ஹார்ட்டை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஜானி பிளேஸ் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, ஏன்னா இந்த ரேஸில் கோஸ்ட் ரைடர் ஜானி பிளேஸ்க்கு ஹெல்ப் பண்ணலை. இந்த இடத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சிம்பாலிக்காக சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பிளேஸ் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஜானி பிளேஸ் ஜானி பிளேஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் கலந்துருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா பிளாக் ஹார்ட் அவர் எப்படி தடுக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ இதுக்கு அடுத்த இஷ்யூ வந்துச்சுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியும். ஸோ அடுத்த இஷ்யூ வர வரைக்கும் எல்லாருமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடாதீங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா அதுக்கான ரீசனை கீழே போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு நான்
சீக்ரெட் வார்ஸ் காமிக்கில் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பாய் எவ்ரிவன்.